வெற்றிகரமான வாழ்க்கை வாழ தேவையான ஃபார்முலா மூன்றை நாம் ஏற்கனவே பார்த்தோம். மீதமுள்ளதை உங்களோடு வேகமாக பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். முதலாவது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அதிகாலையில் எழ வேண்டும். இரண்டாவது, உங்களுடைய தினத்தை தேவனோடு துவங்குங்கள். மூன்றாவது, உங்களை நீங்கள் முழுமையாக தேவனிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். முழுமையாக தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து அவருடைய அதிகாரத்துக்குட்பட்டிருங்கள். ஆகிய விஷயங்களை நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். நான்காவது விஷயம் என்னவென்றால், படிப்பிலாகட்டும், உத்தியோகத்திலாகட்டும், வியாபாரத்திலாகட்டும், குடும்ப முறைகளிலாகட்டும், நீங்கள் வெற்றியான வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள் என்றால் நான்காவது வழிமுறை என்னவென்று பார்க்கலாம். பிரசங்கி, பிரசங்கியின் புத்தகம் 9:10 செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நான்காவது ஃபார்முலா, கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும். வெற்றியை சாதிக்க வேண்டுமென்றால், ஜெய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமென்றால் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும். குடும்பம் அழகாக கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் குடும்பத் தலைவி கட்டாயம் கஷ்டப்படுகிற தலைவியாயிருக்க வேண்டும். உழைக்காத குடும்பத் தலைவியால் தன் குடும்பத்தை கட்ட முடியாது. படிக்கின்ற ஒரு ஸ்டூடண்ட் நல்ல மார்க்குகளை பெற வேண்டுமென்றால் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும். உன் கையில் கொடுக்கப்படுகிற எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதை எப்படி செய்ய வேண்டும்? முழு பலனோடு செய்ய வேண்டும். இன்று உங்களுடைய படிப்பிலே, உத்தியோகத்திலே, வியாபாரத்திலே ஒரு அற்புதத்தை காண முடியாமல் இருக்கிறீர்கள் என்றால், 50% கூட நீங்கள் கஷ்டப்படவில்லை என்பதுதான் உண்மை. இன்று நம்முடைய கால்வரி டெம்பிள் இந்த உலகத்தை பொறுத்தவரை ஒரு அற்புதம். உலக நாடுகளில் இருக்கிற ஆலயத்திற்கு நம்முடைய ஆலயம் ஒரு அற்புதம். 52 இந்த ஆலயம் கட்டப்பட்டதென்றால் இதற்கு பின்னால் அற்புதமாய் கஷ்டப்பட்டு உழைத்த ஆவிக்குரியவர்கள் இருக்கிறார்கள். அற்புதமாய் பிரயாசப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அற்புதமாக அநேக தியாகங்களை செய்த அநேக மக்கள் இருக்கிறார்கள். அற்புதமானவரான தேவனுடைய கரங்கள் இந்த ஆலய கட்டுமானத்திற்கு பின்னால் இருக்கிறது. இந்த நாளில் நம்முடைய ஆலயம் ஒவ்வொரு நாளும் அபிவிருத்தியாகிக் கொண்டிருக்கிறது என்றால், இதற்கு பின்னால் அற்புதமாக கடினமாக உழைக்கின்ற ஊழியர்கள் இருக்கிறார். அதோடு இதற்கு பின்னால் அற்புதமான ஊழியத்தின் பேரிலே பலனில் எந்த குறைபாடும் இல்லாத ஊழியர்களை தேவன் அருளினார். அதனால்தான் இது சாத்தியமாயிற்று. உங்களுடைய வெற்றிகரமான வாழ்க்கையிலே, படிப்பிலே, உத்தியோகத்திலே, வியாபாரத்திலே ஜெயிக்க வேண்டுமென்று விரும்புகின்றீர்களா என்றால், இப்பொழுது நீங்கள் கஷ்டப்படுவதை காட்டிலும் இரண்டத்தனையாய் கஷ்டப்பட வேண்டும். இங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? கை வைத்து காட்டுறீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். இப்ப நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல? படிக்க முடியற அளவுக்கு, எவ்வளவு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க இப்ப படிக்கிறீங்களா, இல்ல கொஞ்சமா படிக்கிறீங்களா? ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, இல்ல வேலை செய்யணுங்கிறதுக்காக வேலை செய்யறீங்களா? வியாபாரம் செய்யறவங்க, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வியாபாரம் செய்ய முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு இப்ப வியாபாரம் பண்றீங்களா, இல்ல முடிஞ்ச அளவுக்கு ஏதோ வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? யோசிங்க. இன்னைக்கு நீங்க படுற கஷ்டம் 100%, 25% மாத்திரம்தான். அந்த 25%லேருந்து ஒரு 5% நீங்க கூட்டினீங்கன்னா நீங்க செய்யற வேலையை இன்னும் ரொம்ப நல்லா செய்ய முடியும். அந்த 25%ங்கிறது இன்னும் கொஞ்சம் கூட்டி 50% உங்க வேலையில நீங்க 2 ஆக்குனீங்கன்னா நீங்க நிச்சயமா அற்புதத்தை பார்ப்பீங்க. தயவு செஞ்சு கவனிங்க. சிம்சோன் இருந்தான். சிம்சோன் நல்ல பயங்கரமான பலசாலி, தேவனிடத்திலிருந்து பலத்தை பெற்றுக்கொண்டவன். ஆனால் வாலிப பிராயத்திற்கு வந்தபொழுது பெண் பித்து பிடித்தவனாகி போய்விட்டான். பெண்ணை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று சொல்லி விழுந்து போனான். தேவனுக்காக தன் பலத்தை பயன்படுத்த வேண்டிய சிம்சோன் தனக்குள்ளே இருக்கிற அற்புதமான அந்த மனிதனை தேவனுக்கு காண்பிக்க வேண்டிய சிம்சோன் காண்பிக்கவில்லை. ஒரு சந்தர்ப்பத்திலே
30 பேரை அடித்து முறியடித்தான். இன்னொரு சந்தர்ப்பத்திலே 1000 பேரை கழுதையின் தாண்டை எலும்பை கொண்டு அடித்து கொன்று போட்டான். கவனிங்க, முதல்ல ஒரு 30 பேரை அடிச்சு போட்டான், ஒருத்தன் தான். அப்படின்னா நிஜமா அவனுக்கு பெரிய பலம் இருக்கு, தேவன் கொடுத்த பலம். அதற்கு பிறகு 30 1000 சென்றது கணக்கு என்றால், எந்த அளவுக்கு தனக்குள் பலம் இருக்கிறதோ, எந்த அளவுக்கு அவன் பலம் பொருந்தியவனாயிருந்தான் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 30 கொன்றவன் இன்னொரு சந்தர்ப்பத்தில் 1000 பேரை கொன்று போட்டான் என்றால் அவ்வளவு பலம் தனக்குள் இருந்தது, ஆனால் எப்பொழுதும் உபயோகிக்கவில்லை, பயன்படுத்தவில்லை. ஆனால் தனக்குள் இருந்த சக்தியை, அந்த பலத்தை எதற்காக உபயோகித்தான் தெரியுமா? விபச்சாரம் செய்ய பயன்படுத்தினான், பெண்களுக்காக உபயோகித்தான். அவருடைய பாவம் பெருகி போயிற்று, சத்துருக்களின் கைகளில் மாட்டிக்கொண்டான். அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது, சங்கிலிகளால் கட்டப்பட்டான், ஏளனப் பொருளாய் கேலிப் பொருளாய் ஆகிப்போனான். அவர்கள் ஏளனம் செய்தபோது, கேலி செய்தபோது அவனுக்கு புரிந்தது, ஐயோ அந்த சிம்சோன் எங்கே, என் பெயரை கேட்டாலே இவர்கள் நடுங்கி செத்துப்போவார்களே, நான் வருகிறேன் என்று சொன்னால் ஒருவனும் கூட வீதியில் இருந்ததில்லை. அப்பேற்பட்டவனாயிருந்த நான், அப்பேற்பட்ட உன்னதமான நிலைமையிலே இருந்த நான், ஒன்றுக்கு முதவாத பாவங்களுக்கு இடம் கொடுத்து, அருவறுப்பான சரீர இச்சைக்கு இடம் கொடுத்து, பெண் பைத்தியத்திற்கு இடம் கொடுத்து, ஐயோ என் வாழ்க்கையை நான் கெடுத்துக்கொண்டதோடு எதிரிகள் கையிலும் ஒப்புக் கொடுத்து விட்டேனே, எவ்வளவு பைத்தியகாரத்தனமாய் செய்துவிட்டேன், எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டேன் என்று எப்பொழுது ரியலைஸ் பண்ணினான்? கட்டம் கடைசி நிமிடங்களிலே. இப்பொழுது கேட்கிறான் ஆண்டவரிடத்தில், தேவனே, ஆண்டவரே, கர்த்தரே, நான் எவ்வளவு பெரிய பாவியானேன், எவ்வளவு பெரிய மூர்க்கனாகிப் போனேன், எனக்கு அருளிய அற்புதமான பலத்தை, சக்தியை, எல்லாவற்றையும் நான் உமக்காக பயன்படுத்தாமல் என் சரீர இச்சைகளுக்காக பயன்படுத்தி விட்டேனே, என்ன மன்னிங்கப்பா. என்னில் எவ்வளவு சக்தி இருக்கிறதோ, எவ்வளவு பலம் இருக்கிறதோ, ஒரே ஒரு விஷய, கடைசியாக ஒரு விஷயம் உபயோகப்படுத்த ஆசைப்படுகிறேன், எனக்கு அதை தருவீரா? தனக்குள் எவ்வளவு பலம் இருக்கிறதோ, எவ்வளவு சக்தி இருக்கிறதோ, ஆண்டவரே, அதை உமக்காக ஒரு முறை பயன்படுத்த ஆசைப்படுகிறேன், ஒரு முறை வாய்ப்பளிப்பீரா என்று சொல்லி, தன் அருகில் இருப்பவர்களை கொஞ்சம், இந்த வீட்டை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தூணுக்கருகிலே என்னை கொண்டு போய் நிறுத்துகிறீர்களா? சரியதோ குருடன் ஆசைப்படுகிறானே என்று அங்கு கொண்டு போய் நிறுத்தினார்கள். அவன் அதற்கு முன்பு தன்னுடைய பலத்திலே சிறிதளவை உபயோகித்து 30 கொன்று போட்டான். இன்னும் தன்னுடைய பலத்தில் கொஞ்சம் அதிகம் உபயோகித்து 1000 கொன்று போட்டான். அந்த வீட்டை தாங்குகிற தூணை இப்பொழுது பிடித்து, தனக்குள் பலன் எவ்வளவு இருக்கிறதோ அந்த முழு பலத்தையும் ஆண்டவருக்காக உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு, இந்த பலத்தை அவன் உபயோகித்த போது பில்டிங் மொத்தமும் இடிந்து விழுந்தது. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள் என்றால், சிம்சோன் தனக்கிருந்த எல்லா பலத்தையும் கூட எப்பொழுது உபயோகித்தான்? சாகும்போதுதான் உபயோகித்தான். என்ன பிரயோஜனம்? தான் எவ்வளவு பலத்தோடு இருக்கிறானோ அந்த அவ்வளவு பலத்தையுமே தேவனுக்காக எப்பொழுது பயன்படுத்தினான் என்றால், அவன் சாகப்போகிற தருணத்தில். ஆனால் அதே பலத்தை முன்பே உபயோகித்திருந்தான், தனக்குள் இருக்கிற அவ்வளவு பலத்தையும் எதிரிகளை அழிப்பதற்காக முன்பே அவன் பயன்படுத்தியிருந்தால் எவ்வளவு அற்புதங்களை பார்த்திருக்க முடியும்? துரதிருஷ்டம் அல்லது துர்பாக்கிய நிலை என்னவென்றால், மறித்து போகும் முன்பு, தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் முன்பு தன்னுடைய பலம் எல்லாவற்றையும் பயன்படுத்தினான். அதாவது, சத்துருக்கள் எல்லோரையும் ஒரே ஒரு அடியினால் சமாதி செய்யக்கூடிய பலம் அல்லது அழித்து போடக்கூடிய பலம் சிம்சோனுக்குள் இருந்தது, ஆனால் பயன்படுத்தவில்லை. முதலில் 30, பின்பு 1000, அதன் பின்பு 1000 அவனால் அழிக்க முடிந்தது. ஆனால் எப்பொழுது தன்னுடைய உண்மையான பலத்தை அவன் வெளிக்காட்டினான் என்றால், எல்லா முடிவுக்கு வருகிற போது, சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கின்ற போது, கண்களை இழந்து போனதற்கு பிறகு, பலகீனமாகி போனதற்கு பிறகு, பொழுது அழுது தேவனிடத்தில் மன்றாடி, ஆண்டவரே, ஒரே ஒரு விஷயம், எனக்கு பலத்தை கொடுங்க என்றால், மனிதனுக்குள் அநேக பலம் இருக்கிறது. உனக்குள்ளும் சகோதரனே, சகோதரியே, அநேக பலம் இருக்கிறது. அந்த பலத்தை எதற்காகவும் நீ உபயோகப்படுத்துவதில்லை. படிக்கிற விஷயத்தில் உன் பலத்தை நீ உபயோகப்படுத்துவதில்லை. ஏதோ கொஞ்ச நேரம் படிக்கிறாய், பிறகு புத்தகத்தை தூக்கி ஓரம் வைத்து விடுகிறாய். உத்தியோகத்திலும் கூட
ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறாய். ஆனால் அதற்கு பிறகு டைம் பாஸ் பண்ண ஆரம்பித்து விடுகிறாய். அப்படி டைம் பாஸ் பண்ணுகிற போது உன்னுடைய பாஸ் உன்னை கவனிக்கிறார். உன் சீட்டிலே உட்காராமல் பக்கத்து சீட்டில் இருப்பவரோடு போய் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்து விடுகிறார். அப்படி கவனிக்கிற போது தன்னுடைய மனதிலே உன்னை பற்றி ஒரு எண்ணம் உதிக்கிறது. தன் மனதில் உன்னை பற்றி ஒரு முடிவெடுத்து விடுகிறார். யாருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இந்த ஆளுக்கு மட்டும் கொடுக்கவே கூடாது. தான் கெடுறதும் இல்லாமல் பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்களையும் போய் கெடுக்கிறான். ஆனால் உண்மையில் நீ 5 மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறாய், 3 மணி நேரம் தான் டைம் பாஸ் பண்ணுகிறாய். அந்த டைம் பாஸ் பண்ணுகிற 3 மணி நேரத்தில் உன் உயரதிகாரி உன்னை கவனிக்கிற பொழுது உனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனும் உனக்கு அதிகரிக்க வேண்டிய சம்பளமும் தடைபடுகிறது. வியாபாரம் கூட அவ்வளவுதான். கடினமாய் உழைக்கிறாய், ஆனால் வியாபாரத்திலே உழைக்க வேண்டிய அளவுக்கு நீ கஷ்டப்படுவதில்லை. யார் தங்கள் வியாபாரத்தில் உன்னை விட உயர்வாய் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அவர்கள் அதிக கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள். அதனால் தான் அவர்கள் வெற்றியை சாதிக்கிறார்கள். அதனால் தான் அவர்கள் பொருளாதார ரீதியாக பலமாயிருக்கிறார்கள், நீ பலகீனமாயிருக்கிறாய். காரணம் என்னவென்றால், உனக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸை விட அவர்கள் கெட்டிக்காரத்தனத்தால் அவர்களுக்கு அதிகமாய் கிடைக்கிறது. ஒரு சொற்றொடர் உண்டு, அதிகாலமே எழுகிற பறவை சீக்கிரமாகவே ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளும் என்று. எப்படி எப்படி? எந்த பறவை அதிகாலமே எழுகிறதோ அந்த பறவைக்குத்தான் ஆகாரம் முன்னரே கிடைக்கிறது. வயல்களில் அநேக புழுக்கள் இருக்கும். எந்த பறவை அதிகாலமே எழுந்திருக்கிறதோ அந்த பறவை சென்று வேகு வேகமாய் தன் ஆகாரத்தை வயலிலிருந்து சேர்த்துக் கொள்ளும். கொஞ்சம் தாமதமாக எழுந்திருக்கிற பறவை அங்கு என்ன மிஞ்சி இருக்கிறதோ அதைத்தான் சேர்த்துக் கொள்ள முடியும். இன்னும் தாமதமாக எழுந்திருக்கிற பறவை இன்னும் ஒன்றுக்கும் உதவாதவைகளைத்தான் சேகரித்துக் கொள்ளும். உண்மைதானே? நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். நீ நல்ல கூர்மையா கவனமா உன்னோடு இருக்கிற உன்னுடைய காம்படிட்டர்ஸ் எழுந்து மார்க்கெட்டுக்கு போகுவதற்கு முன் உன்னால் போக முடிந்தால், அவர்கள் ஒரு புதிய யோசனையை செய்வதற்கு முன் உன்னால் ஒரு புதிய யோசனை செய்ய முடிந்தால், அவர்களை விட நீ அதிகமாக கடினமாக உழைக்க முடியும் என்றால், கட்டாயமாக அதனுடைய பிரதிபலன்களை நீ காண்பாய். எனக்கு மிகவும் அன்பான தம்பிகளே, தங்கைகளே, நன்மை சகோதர சகோதரிகளே, நீ இன்று வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைத்ததை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாய் நீ உழைக்க முடிந்தால் அற்புதமான வெற்றிகளை நீ காண்பாய். அதில் எள்ளளவும் சந்தேகமே இல்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், வழக்கமாக மனிதன் 100%-ல் 25% மட்டும்தான் கடினமாய் உழைக்கிறான். அந்த 25%-லிருந்து கொஞ்சம் அதிகரித்து 30% உழைக்க முடியும் என்றால் நிச்சயம் மிக நல்ல வேலை செய்கிறான் என்று அர்த்தம். அதேபோல் யார் இந்த 30% 50% உயர்த்திக் கொள்கிறார்களோ, அதாவது கடினமாய் உழைக்க வேண்டியதில் பாதி அளவுக்கு உழைத்தால் அற்புதங்களையே செய்ய முடியுமா? அருமையானவர்களே, உங்களுடைய சங்கதி என்ன? உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாயா? பிரயாசப்படுகிறாயா? ஏதோ முயற்சி செய்கிறாய், அந்த முயற்சி பலனளிக்கவில்லை, உடனே கைவிட்டுற. வேலைக்காக முயற்சி பண்ற, ஒரு நாள் இந்த இடங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்வியூவுக்கு போகிறாய். இன்டர்வியூவில் ஒருவேளை நீ தேர முடியாவிட்டால் உடனே என்ன செய்கிறாய்? இவளுக்கு விட்டா அதோட விட்டு விடுகிறாய். எவ்வளவுதான் என்னால் ஒரு வேலையை பெற்றுக்கொள்ள முடியாது. எக்ஸாமுக்கான எல்லா முயற்சிகளும் செய்கிறாய், எக்ஸாம் எழுதுகிறாய், ஒருவேளை பாஸ் ஆகவிட்டால் ஐயோ இனி என்னால் முடியாது. வியாபாரத்துக்கு முதல் போடுகிறாய், அதில் நஷ்டம் வந்துவிட்டால் இனி என்னால் முடியாது. தயவுசெய்து கொஞ்சம் கவனிங்க. பிறக்கும்போதே வெற்றியாளனாகவோ சாதனையாளனாகவோ பிறப்பதில்லை. தோல்விதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன்னதமான ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அந்த தோல்வியை யார் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த தோல்வியிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் தங்கள் வாழ்க்கையை வெற்றி பாதையில் நடத்த முடியும். தோல்வியை பார்த்து யாரெல்லாம் சோர்ந்து போகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் என்றுமே வெற்றியை சாதிக்க முடியாது. அந்த தோல்வியின் மூலமாய் பாடங்களை கற்றுக்கொண்டு இன்னும் கடினமாய் உழைத்தால் வெற்றியை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஃபோர்டு கார் உங்களுக்கு தெரியுமல்லவா? ஃபோர்டு என்ற மனிதர் ஹென்றி ஃபோர்டு காரை உருவாக்கிய போது மிகவும் சந்தோஷப்பட்டார். அப்படி அந்த காரை உருவாக்கிய பிறகு, மிகவும் சந்தோஷப்பட்ட பிறகு, ஒரு நாள் அந்த காரை ஓட்டிக்கொண்டு போகிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் பின்னுக்கு திரும்ப வேண்டி வந்தது. பின்னுக்கு திரும்ப வேண்டி வந்தால் சாதாரணமாக நாம் என்ன செய்வோம்? ரிவர்ஸ் கியர் போடுவோம். அப்படி காரை பின்னுக்கு திருப்ப வேண்டிய சூழ்நிலை வந்த அந்த சமயத்தில் அவருக்கு ஞாபகத்துக்கு வந்தது, அந்த நொடியில் தன் அறிவில் பொறிதட்டிய காரியம் என்னவென்றால்,
காருக்கு ரிவர்ஸ் கியர் வைக்க வேண்டும் என்பது. அவர் உருவாக்கிய முதல் காருக்கு ரிவர்ஸ் கியர் இல்லை. ஒரு ரிவர்ஸ் கியர் இருக்க வேண்டும் என்ற யோசனை கூட அவருக்கு உருவாக்கிய போது வரவில்லை. தான் உருவாக்கின முதல் கார் ஃபெயிலியர் ஆகி போனது. உடனே அதை கைவிட்டு விட்டாரா? இல்லை, அவர் மறுபடியும் உட்கார்ந்து யோசித்து ரிவர்ஸ் கியரோடு உருவாக்கி மறுபடியும் அதை ஓட்டிக்கொண்டு வந்தார். உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற கம்பெனி என்ற அளவிற்கு அந்த நிறுவனத்தை உயர்த்தினார் ஃபோர்ட். உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, கோகோ கோலா கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கிறதல்லவா, அந்த கோகோ கோலா கூல்ட்ரிங்க்ஸை அவர்கள் துவக்கிய போது எவ்வளவோ திட்டம் போட்டு யோசனை செய்துதான் அதை துவக்கினார்கள். ஆனால் துவக்கின போது முதலாக எத்தனை பாட்டில்கள் விற்றது தெரியுமா? 9 பாட்டில்கள். ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்கினால் அதன் மூலமாக கோகோ கோலாவை விற்க முடியும் என்று கம்பெனியை உருவாக்கிய போது அதற்கு கஸ்டமர்ஸே இருக்கவில்லை. எத்தனை பாட்டில்கள் விற்றார்களாம்? 9 பாட்டில்கள். உற்சாகம் எழுந்து விட்டால், ஒருவேளை சோர்ந்து போயிருந்திருந்தால், இன்று அதே கோகோ கோலா பெர் டே ஒரு நாளைக்கு 200 கோடியே 30 லட்சம் பாட்டில்களை விற்கிறார்கள். இன்று ஒரு நாளைக்கு 2.3 பில்லியன் பாட்டில்கள் விற்கப்படுகின்றன. ஒருவேளை தோல்வி ஏற்படும் பொழுது நீ அதை பார்த்து துவண்டு வீழ்ந்து விடாமல் முன்பை விட இன்னும் கஷ்டப்பட்டு உழைப்பாயானால் வெற்றி உன்னை தேடி வரும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் சோர்ந்து போய்விடாமல் தேவனையே சார்ந்து கொண்டு முன்னேற வேண்டும். இன்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள். இன்டர்வியூவுக்கு போனாலும், வேலைக்கான முயற்சிகள் செய்தாலும், எக்ஸாம்ஸ் எழுதினாலும், வியாபாரத்தில் முதல் போடுகிறாய், உடனே பிரதிபலன் கிடைக்கவில்லை என்றால் சோர்வடையக்கூடாது. விட்டுவிடாமல் தைரியமாக பொறுமையோடும் உறுதியோடும் தேவனின் மீது விசுவாசத்தோடும் ஜப உதவியோடும் உழைத்துப்பார். உன்னுடைய பிரயத்தனம் கட்டாயமாக பிரதிபலனை கொடுத்தே தீரும். அநேக சந்தர்ப்பங்களிலே இந்த உலகத்திலே அநேக பெரிய மனிதர்கள் எவ்வளவு தூரம் வரைக்கும் வந்துவிட்டு பின்வாங்கியிருக்கிறார்கள் தெருமா? இன்னும் 1 அடி எடுத்து வைத்தால் போதும், வெற்றி கிடைக்குமானால் அங்கே அவர்களுக்கு முயற்சியை கைவிட்டு விடுவார்கள். அநேக சந்தர்ப்பங்களில் உன் வாழ்க்கையிலும் கூட ஒரே 1 அடி எடுத்து வைத்திருந்தால் போதுமானது. நீ வெற்றி சாதித்தவனாயிருப்பாய், சாதித்தவளாயிருந்திருப்பாய். ஆனால் அதுவரைக்கும் வந்து பொறுமை இழந்து இனிமேல் என்னால் முடியாது என்று சோர்வடைந்து வீழ்ந்ததன் மூலம் நீ சாதிக்க வேண்டிய வெற்றியை சாதிக்க முடியாமல் போய்விட்டாய். ஜான் விஸ்லியின் தாய் சூசன் விஸ்லி தன் பிள்ளைகளிலே ஒரு குமாரன் கொஞ்சம் தவறு செய்து விட்டான். அப்படி தவறு செய்தபோது அந்த தாய் சொன்னார், தம்பி நீ அப்படி செய்யக்கூடாது என்றார். சரி மம்மி என்றான். திரும்பவும் அதே தவறை செய்தான். திரும்பவும் மம்மி அவனை அழைத்து, ஏற்கனவே சொன்னல அப்படி செய்யக்கூடாதுன்னு. சரி மம்மி. ஆனால் மீண்டும் தவறு செய்தான். நான் சொல்லியிருக்கேன்லடா நீ அப்படி செய்யக்கூடாது, திரும்ப அதை செய்யக்கூடாதுன்னு. ஆ சரி மம்மி. திரும்பவும் தவறு செய்தான். ஏற்கனவே சொல்லியிருக்கல, தப்பு செய்யக்கூடாது, நீ எப்படி செய்யற, ஏன் திரும்ப பண்ற? சாரி மம்மி. மறுபடியும் தவறு செய். நான் சொல்லியிருக்கேன்டா தப்ப திரும்ப பண்ணாதேன்னு. சாரி மம்மி. ஆனால் மீண்டும் தப்பு செய்தான். ஏய் நான் சொல்லியிருக்கேன்டா நீ அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி. சாரி மம்மி. மறுபடியும் தவறு செய். உங்களுக்கே கேட்கறது கஷ்டமா இருக்குல்ல, உங்களுக்கே கேட்கறதுக்கு கஷ்டமா தானே இருக்கு. 17 முறை அந்த தாய் அவனுக்கு திரும்ப சொன்னார்கள், தப்புப்பா அப்படி செய்யக்கூடாது, தப்புடா அப்படி செய்யக்கூடாது. இதெல்லாத்தையும் இந்த கலையபரம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அவங்க அப்பா பக்கத்திலே இருந்து தன் மனைவியை பார்த்து, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, அவனை நீ திருத்த ட்ரை பண்றது நான் பார்த்தேன், 17 தடவை நீ சொல்லிட்ட தப்புடா 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 தப்புடான்னு. 17 தடவையும் அவன் தப்பு பண்ணிட்டு தான் இருந்தான். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, அத்தனை தடவை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா, அப்படியே விட்டுரு அவ்வளவுதான். அப்பொழுது அந்த தாய் சொன்னார், என்னங்க 17 தடவை அதை தவறுன்னு அவனுக்கு சுட்டி காட்டினேன், இப்ப அப்படியே விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த 17 தடவை சொன்னதும் வேஸ்ட் ஆகி போயிடுமா இல்லையா? இந்த 17 தடவை தப்பு தப்புன்னு சொன்னதெல்லாம் வீணாகி போயிடும்ல. 18வது தடவை சொன்னாலாவது அவன் தெரிந்திருவானோ என்னவோ, அதனாலதான் அங்க சொல்றேன் டே தெரியாததா. அப்ப அவன் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. மம்மி நீங்க என்ன இத்தனை தடவை சொல்லி என்ன மன்னிச்சு, நான் செஞ்ச தப்ப சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தீங்கல்ல, இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது தப்புன்னு. இனிமேல் அந்த தப்ப நான் 1 நாளும் செய்ய மாட்டேன்.
ஒரு தாயா, ஒரு தந்தையா, ஒரு உத்தியோகஸ்தனா, ஒரு வியாபாரியா, நீ உன் வாழ்க்கையிலே ஃபெயில் ஆகும் பொழுது, வெற்றியை சாதிக்க முடியாமல் இருக்கும் போது, நீ என்ன முயற்சியை செய்து கொண்டிருக்கிறாயோ அதே முயற்சியை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இரு. ஏனென்றால் அந்த முயற்சிதான். பென்சிலினை கண்டுபிடிக்க முயன்ற பொழுது அந்த பென்சிலினை கண்டுபிடித்த அந்த நபரை பார்த்தவர்கள் சொன்னார்கள், ஹலோ, நீ இதுவரைக்கும் ஏறக்குறைய 1000 தடவைக்கு மேல எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணிட்ட, பென்சிலினை கண்டுபிடிக்க முடியல, என்ன சாதிச்சிட்ட என்று ஏளனம் செய்தார்கள். அப்பொழுது பென்சிலினை கண்டுபிடித்த அந்த விஞ்ஞானி என்ன சொன்னார் தெரியுமா? சரியான ஆளுங்க, நான் ஒரு அற்புதமான சத்தியத்தை உணர்ந்துகிட்டேன். என்ன சத்தியம்? இந்த 1000 ஃபார்முலாக்களை யூஸ் பண்ணி யாராலையும் உலகத்துல பென்சிலின் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிருக்கேன். நாளைக்கு ஒருவேளை யாராவது பென்சிலின் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணனா, இந்த 1000 வழிகளில் பென்சிலினை கண்டுபிடிப்பது சாத்தியம் அல்ல. இந்த 1000 எக்ஸ்பிரிமெண்ட்ஸை யாரும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த 1000 எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மூலமா பென்சிலினை கண்டுபிடிக்கிறது சாத்தியப்படாது என்று நான் கண்டுகொண்டேன். அவர் தோல்வியை தோல்வியாய் கருதாமல் எக்ஸ்பெரிமெண்டாக எடுத்துக்கொண்டார். கடைசியில் அவர்தான் பென்சிலினை கண்டுபிடிக்கவும் செய்தார். சகோதர சகோதரிகளே, தோல்விகளை படிக்கட்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் தோல்வியை அனுபவமாக்கிக் கொள்ளுங்கள். அப்படி எடுத்துக்கொண்டு ஒரு அடி முன்னெடுத்து வையுங்கள். ஒரு பெரிய மனிதர் சொன்னார், இப்பா நீ பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, கடனில் வேற மாட்டிக்கிட்ட, ஏதாவது அற்புதம் நடந்தால் ஒழிய நீ இந்த பொருளாதார சிக்கலிருந்து வெளிவர முடியாது. சரி, அதுக்கு இப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? என்ன அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்கிறீங்கன்னு சொல்லுங்க. அப்போ அந்த பெரியவர் சொன்னார், நான் என்னோட சின்ன வயசுல என்ன நினைச்சுக்கிட்டே இருப்பேன்னா, எனக்கு நம்பிக்கை இருந்தது, ஆனா எந்த முயற்சியும் நான் செய்யாம விட்டுட்டேன், பிரயத்தனம் பண்ணாம விட்டுட்டேன். நீ வாலிபனா இருக்கிறதுனால நீ அந்த முயற்சியை இப்ப செய்யலாம். பக்கத்துல இருக்குல்ல இந்த மலை, இந்த மலையில தங்கத்துக்கான கனிமங்கள் இருக்குன்னு பழைய காலத்தவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டு அந்த மலையை நீ வாங்கிடு, வாங்கி நீ முயற்சி பண்ணு. ஒருவேளை உன்னோட முயற்சி கை கொடுத்தா உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும். இவன் யோசிச்சான், தன்னிடம் இருக்கிற எல்லாத்தையும் வித்தா கூட இந்த கடனை அடைக்க முடியாது, அதனால இப்படி இருந்தாலும் கஷ்டம் நம்மளை விட்டு போகாது, எப்படியும் கஷ்டத்துல இருந்து தப்பிக்க முடியாது, சொத்தெல்லாம் வித்து மலையை வாங்கித்தான் பாப்பமேன்னு வித்துட்டான். இந்த பெரியவர் சொன்ன மாதிரி காலையில் நேரமா எழுந்திரிச்சு கிளம்பிட்டான். 8 மணிக்கு கிளம்பி போனான். போய் அந்த மலையை தோண்டுறதுக்கு ஆரம்பிச்சான். சாயங்காலம் 5-6 மணி வரைக்கும் தோண்டிக்கிட்டே இருக்கிறான். சுரங்கமே உண்டாச்சே தவிர எந்த இடத்துலையும் தங்க இருக்கிறதுக்கான அறிகுறியே தென்படல. ஒவ்வொரு நாளும் பொறுமையோட போனான், தோண்டுவான் போவான், தோண்டுவான் வந்துடுவான், தோண்டுவான் வந்துடுவான். தினம் தினம் கண்ணு அகல விரிச்சு மனைவி காத்துக்கிட்டே இருக்கும். வந்தோன்ன என்னங்க, இன்னைக்காவது அங்க தங்க இருக்கிற மாதிரி அறிகுறி இருந்துதா, நம்ம கஷ்டத்தை போக்குறதுக்கான அறிகுறி ஏதாவது தென்பட்டுச்சா? எதுவும் தென்படலம்மா. நாட்கள் கடந்துச்சு, வாரங்கள் கடந்து, மாதங்கள் கூட கடந்தது. தன்னுடைய பலனெல்லாம் கூட குறைந்து போயிற்று. பலகீனமாகி விட்டான், சோர்வடைந்து போய்விட்டான். ஒரு முடிவுக்கு வந்து விட்டான். தன் மனைவியிடம் கூட சொல்லிவிட்டான், எவ்வளவோ எதிர்பார்ப்போடு எவ்வளவோ நம்பிக்கையோடு இந்த மலையை வாங்கினேன், இத்தனை நாட்கள், இத்தனை வாரங்கள், இத்தனை மாதங்கள் சுரங்கத்தை தோண்டியாயிற்று, அதிக தூரம் உள்ளே போய்விட்டேன், எங்கேயும் தங்கம் இருப்பதைப் போல தென்படவே இல்லை. ஒருவேளை வந்தால் தங்கத்தோடு வருவேன், வராமல் இருந்து விட்டால் நீ தைரியமாயிருக்க வேண்டும் சொல்லிவிட்டு போய்விட்டான். அந்த நாள் முழுவதும் அந்த தங்க சுரங்கத்தை தோண்டுகிற வேலையிலே மலையில் போய் தோண்டுவதிலேயே கழித்தான். தோண்டிக்கொண்டே இருந்தான். இறுதியில் தங்கம் கிடைக்கவில்லை. இனி பிரயோஜனமில்லை, பிழைப்பதே கஷ்டம். இதன் மீது எல்லா ஆசைகளையும் வைத்து இருக்கிற எல்லாவற்றையும் விற்று இந்த மலையை நான் வாங்கினேன். உண்மையாக கஷ்டப்பட்டு நான் உழைத்தேன், ஆனால் தங்கமோ கிடைக்கவில்லை. இனி என்னால் முடியாது, என் மனைவி பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது, கடனையும் தீர்க்க முடியாது, இதே என் கடைசி நாள் என்று சொல்லி இந்த கடப்பாறையை வெறுப்போடு பலமாய் இந்த மலையில் குத்தி சொருகினான். கொண்டு போயிருந்த விஷத்தை எடுத்தான், குடித்துவிட்டு அங்கேயே செத்துப்போனான். அந்த வழியாய்ப் போனவர்கள் எப்பொழுதும் தங்கம் தங்கம் மலை மலை என்று சுரங்கம் தோண்டிக்கொண்டே இருந்தானே, என்னதான் நடக்கிறது என்று அந்த சுரங்கத்திற்குள் போய் பார்த்தபோது வாயில் நுரைதள்ள துடிக்க துடிக்க அங்கே தரையில் விழுந்து கிடந்த மனிதனை அவர்கள் பார்த்தார்கள். அவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் முயன்றார்களானால் அவன் பிழைக்கவில்லை.
ஆனால் அந்த கடப்பாறை மட்டும் அந்த மலைக்குள்ளே சொருகியிருக்கிறது. அட பைத்தியக்காரா, யாரோ சொன்னாங்கன்னு அந்த பேச்சு நம்பி இந்த மலையிலே தங்கம் இருக்கிறது என்று சொல்லி இவ்வளவு பெரிய சுரங்கம் வரைக்கும் தோண்டி விட்டானே. கடப்பாறையை நம்பித்தானே இவ்வளவும் செய்தான் என்று சொல்லி வேகமாக அதை இழுத்தார்கள். அதை உருவி வெளியெடுத்த போது இந்த தங்க கனிமம் வந்து கீழே விழுந்தது. 99 times 7 முயன்றான். 99 முறை அவன் பிரயத்தனம் செய்தான். இந்த 100வது முயற்சியை அவன் செய்தபோது அவன் மனச்சோர்வு அவனை வீழ்த்தி போட்டது. இந்த 100வது முயற்சியில் சோர்வுக்குத்தான் ஆளாகிவிட்டான். விஷம் குடித்து இறந்து போனான். இந்த 100வது முயற்சியை முடித்திருந்தான் தங்கத்தை பார்த்திருப்பான். இப்பொழுது தங்க கனிமம் வெளியே வந்து விட்டது, ஆனால் உயிர் போய்விட்டதே. சகோதரனே, சகோதரியே, நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறவனாயிருந்தால் கட்டாயமாக கஷ்டத்திற்குண்டான பிரதிபலனை தேவன் தருவார். தருகிற வரைக்கும் மனம் தளர்ந்து விடாமல் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் என்று இன்று முடிவெடுத்துக்கொள். தேவன் உனக்கு கட்டாயமாக நீ எதிர்பார்க்கும் வெற்றியை அருளி செய்வார். இன்றிலிருந்து உன் குடும்பத்தை கட்டுகிற விதத்திலாகட்டும், வீட்டு வேலை சமையல் வேலை செய்வதிலாகட்டும், நீ ஒரு உத்தியோகஸ்தனாக இருக்கலாம், வியாபாரியாக இருக்கலாம், ஸ்டூடெண்டாக இருக்கலாம், ஆனால் என்ன செய்கிறாயோ அந்த காரியத்தில், ஊழியமாக இருக்கலாம், தேவ பணியாக இருக்கலாம், மேய்ப்பனாயிருக்கலாம், என்ன செய்தாலும் அந்த வேலையை எந்த வஞ்சனையும் இல்லாமல் நான் செய்வேன். இப்பொழுது நான் படுகிற கஷ்டத்தை விட மீண்டும் சொல்லுகிறேன், சிம்சோனுக்குள் பலம் இருந்தது. எவ்வளவு பலம்? 30 பேரை அடிக்கின்ற பலம், அவ்வளவுதானா? இல்ல, எத்தனை பேர்? 1000 பேர் அலை முறியடிக்கிற பலம், அவ்வளவுதானா? இல்லை, பிறகு ஆயிரக்கணக்கானோரை முறியடிக்கும் பலம். அது எப்பொழுது வெளியே வந்தது? அதை அவன் உபயோகித்த போதுதான் வெளியே வந்தது. கேளுங்க நண்பர் சகோதரனே, சகோதரியே, படிக்கிற பிள்ளைகளே, இப்ப நீ 60% மார்க் தான் எடுக்கிறியா? கவனி, 80% மார்க்ஸ் வாங்குற அளவுக்கு பலம் இருக்கு. 80% எடுத்திருக்கியா? கவனி, 95 மார்க்ஸ் வாங்கக்கூடிய பலம் உனக்குள்ள இருக்கு. 5 மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறியா? கவனி, உனக்கு 8 மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைக்கிற பலம் இருக்கிறது. 8 மணி நேரம் கஷ்டப்படுகிறாயா? கவனி, உனக்கு 12 மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பலம் இருக்கிறது. ஆனால் அந்த பலத்தை நீ உபயோகிப்பதில்லை. இந்த பலம் உனக்குள் இருந்தாலும் அந்த பலத்தினை உபயோகிக்காமல் இருப்பதினாலே உன் வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள், பொருளாதார சிக்கல்கள், கஷ்டங்கள். இன்று உன் கைகளில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற வேலையை அதிக பலத்தோடும் பிரயாசத்தோடும் செய்கிற முயற்சி செய். நீ இருக்கிற இடத்தை வெற்றி தேடி வரும். பரிசுத்தமுள்ள பிதாவே, தெளிவாக நேரடியாக எங்களோடு பேசியதற்கு உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஓட்டத்திலே பங்கெடுத்துக் கொள்வது நல்லதுதான், ஆனால் அந்த ஓட்டத்தை சரியாய் முடிப்பது மிகவும் முக்கியமானது. படிக்க ஆரம்பிப்பது நல்லது, ஆனால் அந்த படிப்பில் வெற்றியை சாதிப்பது மிகவும் நல்லது. ஒரு பணியை ஆரம்பிப்பது நல்லது, அதேபோல் அதை சரியாக முடிப்பது இன்னும் நல்லது. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையில் எவற்றை ஆரம்பித்திருக்கிறோமோ அதை நேர்த்தியாய் முடிப்பதற்கு எங்களுக்கு கிருபை அருளுங்க. பிள்ளைகள் என்ன படிக்கிறார்களோ அந்த படிப்பை சரியாய் முடிக்க கிருபை அருளுங்க. உத்தியோகத்திலே, வியாபாரத்திலே, குடும்பத்து நிலைகளிலே ஆண்டவரே வெற்றி வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இறுதி வரை விசுவாசத்தோடு வாழ்கிற கிருபையை, விசுவாசத்தோடு இந்த யாத்திரையை முடிக்கிற கிருபையையும் எங்களுக்கு அருளுங்க ராஜா. இது தெள்ள தெளிவாயங்களோடு பேசியிருக்கிறீர். சம்பூர பலனோடு கஷ்டப்படுகிற கிருபையை அருளுங்க ராஜா. உத்தமமாய் வாழ்கிற கிருபையை எங்களுக்கு அருளுங்க. தூக்கத்தை மேற்கொள்ளுகிற வெற்றி வாழ்க்கையை அருளுங்க. ஒரு தினத்தை உம்மோடு ஆரம்பித்து உம்மோடு அந்த தினத்தை முடிக்கக்கூடிய பாக்கியத்தை அருளுங்க. நித்திய காலமும் சந்நிதியில் உன்னதமான சிந்தனைகளோடும் உன்னதமான எண்ணங்களோடும் உம்முடைய மேன்மையான சகாயத்தோடு இன்று நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறோமோ அதைவிட உன்னதமான நிலையை அடைவதற்கு தேவையான சகாயம் அருளுங்க ராஜா. எங்கள் பிரயத்தனங்களை நாங்கள் செய்யும் பொழுது, தோல்வி எங்களை துரத்துகிற போது, உற்சாகத்து இழந்து விடாமல், சோர்வடைந்து விடாமல், இனி என்னால் முடிந்து விடாது என்று நின்று விடாமல், இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும் வெற்றி அடைய முடியும், இன்னும் ஒரே ஒரு முறை முயற்சித்தால் போதும் அதற்குண்டான பிரதிபலன் எனக்கு கிடைக்கும் என்கிற உறுதிப்பாடு, பொறுமையை ஒவ்வொருவருக்கும் அருளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.